இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர். தொடர்புக்கு 9025912345 9445956789. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கஜ்ரத் மவி வர்ஸ். இன்னைக்கு இப்போ நம்ம நிறைய நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? மணிரத்னம் சார் இருக்கார் இல்லையா? ஆமாம், அவர் படத்தில் வாய்ப்பு கிடைக்குன்னா எல்லாருமே வந்து ரொம்ப தவமாக தவம்லாம் கிடப்பாங்க. ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் இருக்கும். அவங்க ஹீரோ ஹீரோனா அவ்வளோ அழகாக காமிப்பாங்க இல்லையா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அண்ட் மணிரத்னம் சாருக்கு ஒரு ட்ரீம் சப்ஜெக்ட் இருந்தது என்னென்னா, பொன்னியின் செல்வம் வந்து நம்ம படமாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதில் வந்து விஜய்லாம் இருக்கணும், விஜய் விக்ரம் விஜய் சேதுபதி சிம்புலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமான டாக் போயிட்டு இருந்தது. கடைசியில் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகளும் நடத்துனாங்க. அந்த வகையில் ஸ்டார்டிங்கே வந்து விஜய் சார் வந்து ஆர்வம் காமிக்கல. விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து படங்கள் 90s அப்புறம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சூப்பர் டிலக்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதனால கால்சித் காரணமின்மை காரணமாக விலகிட்டதான் ஒரு அப்டேட் வந்துச்சு. அதே தான் சிம்பு சாருக்கும். அவங்களும் விஜய் சேதுபதி சார் மாதிரியே வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் வந்து கால்சீட் வந்து அடிப்படுது, ஸோ என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது படக்குழுவினர்களே வந்து சொன்னது நமக்கு தெரியும். அண்ட் இதில் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களே, வேற யார் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ புதுசாக யாராவது வர்றதுக்கு தாண்டி ஆக்சுவலி அவரோட தாட் என்னன்னா, ஒரு இந்த மாதிரி ஸ்டோரியில் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வேற யாராவது இதே ஈக்குவல் லெவல் இப்போ அருண் விஜய் சார் இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க யாரையும் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஜெயம் ரவி கார்த்தி. அவங்க பிசிக்கும் ஹைட்டுக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ் ஜெயம் ரவி சார் கூட சொல்லியிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எஸ் மறுபடியும் வருவாங்க, பொன்னியின் செல்வம் நடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மனிதன் சரியா அவங்க வாய் திறந்து என்னன்னு சொன்னால் நமக்கு உண்மையிலே தெரியும். பிகாஸ் அவ்வளோ பெரிய டேரக்டருக்கு கூப்பிடும் போது யாரும் மறுக்க மாட்டாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆவலத்தோடு அடுத்த நியூஸ் என்னச்சுங்களேன், சிம்பு சார் ரீசெண்டாக வச்சுக்கோங்க, லாஸ்ட் அந்த சீன்ஸில் வருவார், ஒரே சீனில் தான் வருவார். 90ml இருக்கும் நிறைய படங்கள். இப்போ மியூசிக் டைரக்டராக பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் 90ml ஒரு சீனில் தான் வராரு. ஆனால் கைத்தட்டல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான ரெஸ்பான்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா. கனால வந்து நம்ம ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணா அவங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி 90ml சிம்பு கெஸ்ட் ரோலுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கு படத்தில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓகேங்களா, நல்ல விஷயம் கூட தான். இப்போ பிரிஞ்ச காதல் ஜோடிகள் வந்து ஒன்னு இணைஞ்சிருக்காங்க, புறாக்கள் வந்து ஒன்னு சேர்ந்திருக்கு. யார் அந்த புறாக்கள்னு தெரியுமா? சிம்பு ஹன்சிகா இருக்காங்க. வாழ படத்துல வந்து ஹன்சிகாவும் சிம்புவும் சேர்ந்து நினைச்சிருந்தாங்க. சேர்ந்து நினைச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு காதல் மயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா அது பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் இல்லையா. ஏதோ சில மன பொருத்தங்கள் வந்து இணையில, அதனால வந்து பிரேக்அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு படத்துக்காக இணைஞ்சிருக்காங்க. மகா அப்படிங்கிற ஃபிலிம்ல ஹன்சிகா நடிக்கிறாங்க. இந்த ஃபிலிம்ல ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியா நம்ம சிம்பு வர போறாரு. அதுக்கு 7 நாள் காட்சி கொடுத்துருக்காங்க, அதான் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இஸ்மாபூல்ல வந்து எடுக்க போறாங்க. ஸோ அதுக்காக 7 நாள் காட்சி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மறுபடியும் வந்து சிம்பு அண்ட் ஹன்சிகா வந்து இணைய போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளில வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹன்சிகா என்ன தெரியுமா ட்வீட் பண்ணியிருக்காங்க, திஸ் நியூஸ் பீப்புள்ஸ் ஆர் வெரி கிரேசி. நான் சொல்றது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, எஸ் மீ அண்ட் எஸ்டிஆர் இன் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் இன் மகா அப்படின்னு போட்டு மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு பிக்சர் மேலே. என்ன பிக்சர் தெரியுமா, கை வந்து இப்படி கோர்த்துருக்கிற மாதிரி பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஹன்சிகாவும் சிம்பு வந்து 90ml பார்த்து சேர்ந்துட்டாங்களோ, சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஒருவேளை நல்லா இருந்தா சரி, இப்ப ஏன்னா எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிட்டு இருக்கு காலம். ஆமா, ஆரியா சாயிஷா அப்புறம் விஷால் சார் கல்யாணம் ஆகுது, இந்த மாதிரி கல்யாணம். சிம்பு பாவம் இல்லையா? சோ வந்து கூடிச்சிக்க சிம்புக்கு ஒரு அழகான வந்து பொண்ணு கிடைக்கணும், இல்ல ஹன்சிகாவே கிடைக்கணும் சொல்லி வேண்டிக்கிறோமே. கிருஷ்ணன்